வெல்கம் டு பேஷன் இட் ஒர்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் இந்த வாட்டர் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கேம்லின் பிராண்ட், இதில் வந்து 24 ஷேட்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இது நார்மல் கலர் பென்சில்ஸ் மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பாருங்கள், எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸுமே இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு சின்ன ஃப்ளவர்ஸ் தான் வரைய போகிறேன். ஒரு ஃப்ளவர் வேஸில் ஒரு 4-5 பூ இருக்கிற மாதிரி தான் நான் வரைய போகிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு பேஸ் அவுட்லைன் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன ட்ராயிங்ஸ் பண்ணாலும் வரையலாம். ஸோ இது வந்து ஒரு பிகினர் லெவல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எடுத்தோடனே வாட்டர் கலர் எனக்கு யூஸ் பண்ண வரலை அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த கலர் பென்சில்ஸ் வச்சு, இந்த வாட்டர் பேஸ்ட் கலர் பென்சில்ஸ் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஐடியாஸை வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ நான் என்ன டயக்ராம் வரைகிறேனோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும்தான் நான் கொடுப்பேன் பென்சில் வச்சு. ஸோ அதுக்கப்புறமா அது எப்படி நம்ம வாட்டர் கலராக மாற்றுறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு ஒரு 4-5 ஃப்ளவர்ஸ், அப்புறம் ஒரு சின்ன சின்ன பட்ஸ் மாதிரி போட்டுட்டு லீவ்ஸும் நான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதோட பேஸுக்கு வந்துட்டு நான் அந்த வேஸும் நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போது இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இந்த ட்ராயிங்க்கு வந்து நம்ம இந்த ஷேட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு வந்துட்டு நான் ரெட், பர்பிள் அண்ட் எல்லோ, இது மூணும் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் ஷேட் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் நல்லா டார்க்காகவே இதை கொடுத்துக்கோங்க இந்த கலரை. ஸோ நீங்கள் இது கொடுக்கறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலர் பென்சில்ஸ் மாதிரி இருக்காது, அதை விட கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டார்க் ஷேட் வந்து ஈஸியாக உங்களுக்கு இதில் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருங்க. முக்கியமாக நீங்கள் வரைகிற ட்ராயிங்கோட அவுட்லைனுக்கு வந்து இந்த கலரை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து ஃபினிஷிங்கில் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ரெட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து வயலட் கலர் ஃப்ளவர்ஸ்க்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுலேயுமே பாருங்கள், நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அவுட்லைன் அண்ட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஷேட் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இது எப்படி நம்ம வாட்டர் கலராக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிட்ஸ்க்கெலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பென்சில் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எடுத்தோன்னே வாட்டர் கலர் அந்த பேஸ் சல்யூஷனில் வந்து அவங்க தண்ணி தொட்டு தொட்டு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். பட் அவங்க ஆல்ரெடி கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கலர் பென்சில் யூஸ் பண்ணதுனால இந்த மாதிரி ஈஸியாக அவங்களுக்கு ஷேட் கொடுக்க வரும். ஸோ எங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு கலர் தேவையோ அங்கே எல்லாமே அவங்க ஈஸியாக வந்து ஷேட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து இதை எப்படி மாற்றுறாங்கன்றது நான் சொல்கிறேன். அவங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். ஃபைனலாக ஃபினிஷிங் பார்க்கும்போது ஒரு வாட்டர் கலர் யூஸ் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ண மாதிரியே தான் இது இருக்கும். இப்போ பாருங்கள், நான் லீவ்ஸ்க்கு வந்து நான் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ரெண்டு ஷேட் தான் நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட் க்ரீன் அவுட்லைன் கொடுத்து லைட்டை உள்ளுக்குள்ளே வந்து லைட்டாக நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இதிலே வந்து நான் டார்க் க்ரீனும் வச்சு நான் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், டார்க் க்ரீனும் அந்த இன்பிட்வீன் போர்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நான் டார்க் க்ரீன் கொடுத்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த டார்க் க்ரீன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா கீழே இருக்கிற அந்த பாட்டுக்கு வந்து ப்ரௌன் கலர் டிசைன். ஸோ இதுலேயுமே இந்த அவுட்லைன் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிடுறேன். எனக்கு வந்து ஃபுல்லாக ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ எங்கெங்கே தேவையோ அங்கே மட்டும் ஹைலைட் பண்ணி நான் ஷேட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் எதுவுமே. உள்ளுக்குள்ளே ஷேடாக இருக்கிறது நமக்கு தெரியும், பட் வந்து ரொம்பவும் ஃபுல்லாக நீங்கள் ஷேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி எங்கெங்கே வேணுமோ நீங்கள் ஷேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுவே பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நார்மல் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறதை விட இதில் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் 0 நம்பர் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஜஸ்ட் வாட்டர் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருக்க கலர் மேலே இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை வச்சு வந்து மூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் பேக் அண்ட் ஃபோர்த் மூவ் பண்ணுங்கள் அந்த பூ மேலே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக அந்த பூ ஃபுல்லாகவே லைட்டாக அந்த ரெட் பேஸ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ நம்ம கொடுத்துருக்க கலர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக டைல்யூட் ஆகும். ஸோ ஃபுல்லாக அந்த இமேஜ் ஃபுல்லாகவே அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த வாட்டர் பேஸ் கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுறது. டைரெக்டாக நீங்கள் வாட்டர் கலர் வாங்கி கொடுத்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இந்த மாதிரி பென்சில் ஷேட் கொடுத்துட்டு பண்ணாங்கன்னா இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவும் உள்ள ஷேடாக இருக்கும், அவுட்லைனும் நமக்கு வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது அமேசான், ஃப்ளிப்கார்ட்ஸ்லேயே கிடைக்கும், இல்லைனா நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி ஷாப்ஸில் போய் கேட்டிங்கனாலுமே கிடைக்கும். ஸோ ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள் அந்த க்ரீனுமே நான் நடுவில் எதுக்கு கொடுத்தேன்னு இப்போ பார்த்தீங்களா. ஸோ நான் அந்த தண்ணியை வச்சு இது பண்ணும் போது அது டபுள் ஷேடாக அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ அந்த இந்த ஃப்ளவர் பொசிஷன் போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து நான் ஒரு இடத்துல மட்டும்தான் ப்ரௌன் கொடுத்தேன், அந்த ப்ரௌனை வச்சு நான் ஃபுல்லாகவே ஷேடிங் வந்து நான் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ராயிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங்ஸ் வரைஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.